ஹாய் வியூவர்ஸ், நாம் இப்போ வந்து வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த டம்ளருக்கு முக்கால் டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். முக்கால் டம்ளர் பச்சரிசி, கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இந்த டம்ளரில் மூணுகால் டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை குக்கரில் வைக்கலாம். நான் குக்கர் எடுத்து அதில் ஒரு தட்டு போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் நம்ம இப்போ பச்சரிசி பாசிப்பருப்பு போட்ட அந்த பாத்திரத்தையும் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இனி இது மூணு விசில் அடித்து சிம்மில் 5 நிமிஷம் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், குக்கர்லேருந்து எடுத்துட்டோம், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட இந்த சாப்பாடு கொட்டவே இல்லை. பாருங்கள் இந்த பாத்திரத்தில் ஒரு சாப்பாடு கூட கொட்டவே இல்லை. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். குக்கர் அப்படியே சுத்தமாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ பொங்கலில் போடுறதுக்காக கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் நறுக்கின பொடியாக நறுக்கின இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நெய்யில் வதக்கி நெய்யில் போட்டு பொறிச்சு எடுத்து அதை வந்து பொங்கலில் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம மிளகு போட போகிறோம். இதில் மிளகு போடும்போது ஒன்று கவனிக்கணும், மிளகு வந்து பட்டு பட்டுன்னு தெரிக்கும், பார்த்துக்கோங்க. மிளகு வெடிச்சிருச்சு. நம்ம இஞ்சி போடுறோம். இஞ்சி புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜீரகத்தை போடுறோம். ஜீரகத்தை போட்டோன்னா ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அந்த சூட்லேயே அது வெடிச்சிடும். பாருங்கள், வெடித்து நின்றுச்சு, அது நல்லா ஜீரகம் பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து பொங்கல்லவும் கொட்ட போகிறோம். இப்போ பொங்கலில் நெய்யில் வதக்கின மிளகு, இஞ்சி, ஜீரகத்தை ஊற்ற போகிறோம். ஊற்றி இப்போ நம்ம கலர விடலாம். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணால் இன்னும் பொங்கல் வந்து ட்ரையாக இருக்கணும்னா தண்ணியோட அளவை நீங்கள் குறைச்சிக்கோங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. உப்பு வந்து முதலே போட்டுருணும், இல்லாட்டி கடைசியில் வந்து உப்பு வந்து மிங்கிள் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டே சாப்பாடு வேக வைக்கும் போதே நீங்கள் இது உப்பு போட்டுடணும். இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், சுவையான பாசிப்பருப்பு பொங்கல் தயாராகிடுச்சு. அது கூட நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய் சட்னி தான், இதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பச்சை மிளகாய் வச்சு தேங்காய் சட்னி வச்சு வெண்பொங்கல் சாப்பிட்டா ரொம்ப அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். தேவைக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கிங்க. பாசிப்பருப்போட அளவு உங்களுக்கு கூடுதலாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கூடுதலாகவே பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளுடைய டேஸ்ட்டும் நம்மளுடைய தேவையை பொறுத்தது தான். சரி வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.